சுப்பிரமணியன் வணக்கம். ஏற்கனவே இந்த நான்கு சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது, தொடர்ந்து அது வந்து வெளியேற்றப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்னுமே அங்கே சூழல் வந்து தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழலை நம்மளால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. அங்கே மாநகராட்சி பணியாளர்கள் யாராவது பணியில் ஈடுபட்டு இருக்காங்களா, என்ன நிலவரம்? கௌதமி வணக்கம். அதாவது வடகிழக்கு பருவமழை என்பது நேற்று தொடங்கியது. நேற்று தொடங்கி மழையானது விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இன்று அதி கனமழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது மேகமுடுத்தன் காணப்பட்டு வருகிறது. லேசான சாரல் மழையானது மட்டுமே தற்பொழுது பெய்து வருகிறது. ஆனால் நேற்று காலை முதல் இரவு வரை பெய்த மழையின் காரணமாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளில் நீர் தேங்கியது. ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையில் இருந்த நீரை மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக அகற்றினர். தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பது சென்னை கணேசபுரத்தில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையை தான் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு இடுப்பளவு தண்ணீரானது இங்கு தேங்கியிருக்கிறது. இந்த நீரை அகற்றுவதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் தற்பொழுது வரை யாரும் எடுக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த சுரங்கப்பாதைக்கு இருபுறமும் இருக்கக்கூடிய சாலைகளிலும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. குடியிருப்புகளில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த தண்ணீரும் இந்த சுரங்கப்பாதையில் தான் வருகிறது. அந்த காரணமாகவே இந்த தண்ணீரானது வெளியேற்ற முடியாமல் தண்ணீர் அங்கேயே தேங்கி நிற்கிறது. அதாவது இரவில் மழை பெய்தாலும் பகலில் மழை பெய்தாலும் இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு எந்த விதமான பணிகளும் தற்போது வரை நடைபெறவில்லை. அதே போல இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளில் இருந்து வரக்கூடிய தண்ணீரும் வெளியேற்றப்படவில்லை. இருபுறமும் இருந்து தண்ணீரும் அந்த சுரங்கப்பாதையில் வந்து நிரம்புகிறது. ஒருபுறம் பார்த்தோமானால் மெட்ரோ பணிக்கான அந்த வேலையும் நடந்து வருகிறது. இதன் காரணமாக இந்த தண்ணீரானது வெளியேற்றுவதில் சிக்கலானது இங்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல நீங்கள் குறிப்பிட்டது போல மூன்று நான்கு சுரங்கப்பாதைகளிலும் இந்த நிலையே தற்போது நீடித்து வருகிறது. ஒரு சில சுரங்கப்பாதைகளில் மாநகராட்சி அதிகாரிகள் ராட்சத மோட்டார் மூலம் இந்த தண்ணீரை அகற்றி வருகிறார்கள். ஒரு சில இடங்களில் இந்த அதாவது நம்ம முக்கியமாக குறிப்பிட்டது போல இந்த கணேசபுரம் சுரங்கப்பாதையில் இதுவரை இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான எந்த விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளும் தற்போது வரை இங்கு நடைபெறவில்லை. ஆனாவது இன்று மழை அதிகனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை காலை அந்த புயலானது கரையை கடக்கும், அதாவது நகரக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை உள்ளாக்கி வருகிறார்கள். அதே போல இங்கே பார்த்தோம், அது ஒளிப்பதிவாளர் தீனா காட்டிக்கொண்டிருக்கிற காட்சி என்பது ஆட்டோவானது அந்த தண்ணீரில் மிதந்து வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். தண்ணீரானது வடியவில்லை, முட்டிக்கால் அளவிற்கு தண்ணீர் வரக்கூடிய நிலையில் இந்த சாலையில் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக இங்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.